சரணாகதி கத்து சரமலோகசிய அங்க பிரபத்திரத்தேன சீவாசி கிருத்திய பிரதிபாதனாத் கீதாபழி அங்க பிரபுத்த சீவ வியாக்கியானத்தை பரஸ்பர விரோதா. இப்ப இந்த சரணாதிக்கம் இருக்க அதை சொல்ற, அதாவது மாமேகம் சரண, இது அங்க அங்க பிரபத்தி, அதாவது பக்தி யோகத்துக்கு தடங்களாக இருக்கிற பாபத்தை போக்கக்கூடியதற்காக பண்ணுவது ஒரு சரணாகதி. அதனால அது அங்கமா சொல்லப்படுறதாங்க, அங்க பிரபத்தின் பேரு. ஆனா இங்க சொல்லப்படுறது சரணாதிகதி, இது பிரபத்தியை பத்தி சொல்றது. அந்த இடத்துல கீதையில சொல்லச்சே அது அங்க பிரபத்தி சொல்ற. ஆனா நமக்கு உபதேசம் ஆச்சு பிரபத்தி பயணிக்கிற சமயத்துல இந்த ஸ்லோகத்தை கொண்டு தான் உபதேசம் பண்றான். அங்க பிரபத்திய பிரபத்திக்கு எப்படி சொல்லலாம்? கீதா இது ஸ்ரீபாஷியத்துல கீதா பாஷ்யச்ச அங்க பிரபத்தியத்தை அங்கபத்திய பதத்தை வியாக்கியானாது பரஸ்பர விவேகம். அதாவது சரணாதிகத்தியத்துல அங்கி, அதாவது சுதந்திர பிரபத்திய சொல்ற. அங்கே இதுக்கு பாஷ்யக்காரர் அப்படிதான் சாதிச்சிருக்கார். ஆனா கீதா பாஷ்யத்துல அந்த சர்ம ஸ்லோகத்துக்கு அங்க பிரபத்தியா சாதிச்சிருக்க. ரெண்டும் விரோதம் இல்லையோ? எத்வா பாஷ்ய சமர்த்தனா கத்திய விரோதா பூரையரவ கைசித்து உபக்ஷிப்தா. அதனால இந்த ரெண்டு பேர் விரோதத்தையும் தெளிவா அத சமர்த்தனம் பண்ணியிருக்கா. ஆச்சாரியேஷு தாத்பர சந்திரிகாயாம் அத்திர விஸ்தரேன பிரபத்தி சுவாதந்திரம் சமர்த்தித்தம். ஆனால் தாத்பரிய சந்திரிகையில இது வந்து பிரபத்தி சுதந்திர பிரபத்தின்னு சொல்றது அப்படின்னு அங்க சாதிச்சிருக்க. ஏன்னா ரெண்டு யோஜனை சாதிச்சிருக்கிறாங்க கீதா பாஷ்யத்துல. நாம சொல்லி ரெண்டு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்க அதே சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகையில் தாத்பரிய சந்திரிகளை கீதா பாஷ்யத்துல பிரபத்தி சுவாதந்திரம் அங்க சுதந்திர பிரபத்தி சொல்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சர்மஸ்லோக அதிகாரி பூயசா விஸ்தரன் அயமர்த்தா சமர்த்த. ஆனா சர்மஸ்லோக அதிகாரத்துல ஸ்ரீமத் ரகசியத்துல இது பூர்ணமாவே பிரபத்தி தான், சுதந்திர பிரபத்தி தான் சொல்றது அப்படின்னு விஸ்தாரமா பண்ணிருக்கேன். அந்த சொல்லச்ச ஒரு ஸ்லோகம் சொல்ற, ஆர்த்தோபசந்தனம் கத்யம் பாஷ்யம் துபர ரஞ்சனம் இத்தியா அவிலதியோகேபம் பிரசீதேயு பிரமாணதா. இது வந்து அதாவது ஆர்த்தோபசந்தனம் அப்படின்னா, அதாவது நாம சொல்லுவோம் இப்ப நமக்கு வேண்டியப்பட்டவன எப்ப பார்த்தாலும் அவனை தூக்கி வச்சுருப்போம், வேண்டாதவன கொஞ்சம் ஒதுக்கே வச்சிருப்போம். அவன் கேட்பான், அப்புறம் ஒரு சமயம் என்னாவது அந்த நாம எப்பவுமே வெறுக்கிறமே அவன் வந்து நான் என்ன தப்பு பண்ணேன், எப்ப பார்த்தாலும் என்னையே தப்பு சொல்லுறீங்கள, அவனை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றீங்களே. அண்ணன் தம்பிகளை கூட அப்படி வரும்போது என்னம்மா என்னையே எப்போதான் சொல்றேன், அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு இப்படி எண்ணம் வந்துருத்த அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவா, ஒரு இன்னொரு சமயத்துல அவனுக்கு அவளுக்கு எது பிரீத்தியா இருக்குமோ அவனை கண்ணாமே வெய்வா. அம்மா என்ன விஷயத்தே கிடையாது, நீ இப்படி வெய்வா என்ன அப்படின்னு இருப்பான். அப்புறம் அப்புறம் கொஞ்சம் கேட்பா, எதுமா ஏமா என்ன இப்படி பேசுறே, இல்லடா அவனுக்கு அவனைதான் இப்பதான் சொல்லிட்டு இருக்கேன், உன ஒண்ணுமே சொல்றது இல்லைன்னு சொல்ல அவனுக்காக சொன்னான் அப்படின்னு ஒரு வார்த்தைகளா சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி இந்த ஆர்த்தோபசந்திரம் அது இந்த கர்ப்பித்த இத வந்து சுதந்திர பிரபத்தி, சுதந்திர பிரபத்தின்னா என்ன, நேரடியாக மோட்சம் கொடுக்கக்கூடியது இந்த பிரபத்தி. ஆக இதுக்கு சுதந்திர பிரபத்தின் பேரு. அதை இதை வந்து இது சொன்னாங்க, ஏதோ அதாவது பக்தியோகம் தான் பிரதானம் உபாயம். இதெல்லாம் யாராவது சில பேர் முடியலன்னு சொல்லலையோ, அவளுக்காக இந்த பிரபத்தியை கத்திட்டு சொன்னேன், அதுல பிரபத்தியை சொன்னேன். ஆனா என்னுடைய திருவிழா என்னுடைய என்னென்ன தெரியுமோ, பக்தியோகம் தான் எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் கீதா பாஷ்யத்துல. அது பக்தி யோகமா சொன்னேன், இங்க கத்தியத்துல இதை வந்து பிரபத்தியா சொல்றேன் நானு.
அப்படின்னு ஆர்த்தோ அவனுக்காக சொல்றேன், இது சில பேருக்காக சொல்றேன். அதனால ஆர்த்தோபச்சந்திரன் கத்தியம் பாஷ்யம் எதுக்குறாருனா, பாஷ்யம் டு பரரஞ்சனம். பாஷ்யம்னா எல்லாருக்கும் ரஞ்சனமா ரஞ்சிப்பிக்கிறதுக்காக பாஷ்யத்தை சொன்னான். இது அபிலஜோபியம் இப்படி கலங்கி போயிருக்காள் இல்லையோ, அவளுக்காக இதை சொன்னேன் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை எடுத்திருக்கார். இதுல புத்தூர் அந்த சுவாமியும் அதை எடுத்து கண்டிச்சு எழுதியிருக்கார். சேட்டூர் இதெல்லாம் எடுத்து கண்டிச்சிருக்கா. இதெல்லாம் புரியுறதும் கஷ்டம். இப்படியெல்லாம் இந்த சின்ன விஷயம் இசையத்ராபி உபய கிரந்த சுவாரஸ்யம் உப அதனால ரெண்டுமே உபாயம் தான். அதாவது பக்தி யோகமும் எம்பெருமான அடையிறதுக்கு உபாயம், சரணாகதி எம்பெருமான அடையிறதுக்கு உபாயம். கத்தியை எதுக்கு சொன்னாங்கன்னாக்க, அதான் எல்லாருக்கும் சுலபமாக புரியணுன்றதுக்காக கத்தியை சொன்னோம். கீதா பாஷ்யம் அங்கே வந்து பக்தி யோகம் சொன்னால் அது பக்தி யோக பிரகடனத்தில் வந்தது. அந்த பக்தி யோக பிரகடனத்தில் வந்தபோது அதை வந்து இதர மதங்களை கண்டித்து, என்ன பரரஞ்சனின் இதர மதங்களை கண்டித்து அவளுக்காக அதை பக்தி யோகத்தை பண்ண வேண்டியது. ஏன்னா ஸ்ரீபாஷ்யம் மொத்தம் பக்தி பக்தி யோகத்தை பற்றி சொல்லிட்டு, ஆக அப்படிப்பட்ட பக்தி யோகத்தை பண்ணிக்கு அந்த கீதா பாஷ்யமும் அப்படியே பக்தி யோகம் தான் வருது. இந்த கடைசியில் ஒரு ஸ்லோகம் தான் மாம் ஏகம் சரணம் ரஜான்னு வந்து அது சரணாகதியை பற்றி சொல்லிட்டு. அப்போது மற்ற என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பக்தி யோகத்துக்கு ஏற்கனவே அது தடங்களை போகிறதுக்காக ஒரு சரணாதி பண்ணணும், அதனால அது அங்க பிரபத்தி. இந்த ஸ்லோகத்தில் அங்க பிரபத்தியாக வச்சுக்கலாம், இதை சாட்சாத் பிரபத்தியாக வச்சுக்கலாம் அப்படின்னு ரெண்டு யோகனாக வியாக்கியம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னார். ஆக இப்படி இதனுடைய இப்படி பல விஷயங்கள் இதில் அப்போ பூர்வமான விஷயங்கள்லாம் இருக்குது.